இங்க பாரு நம்ம ஊடா எப்படி இருக்குதுன்னு. என்ன சாமி அப்படி பாக்குற? இவ்ளோ பொருளும் அலங்கோலமா கிடக்குதேனா? நாங்க ஒரு காலத்துல ஜமீன் பரம்பரையா இருந்தோம், அப்புறம் நொடிஞ்சு போட்டோம். என்ன பண்றது, அத்தனை பொருளையும் இந்த ரூமுக்குள்ள போட்டேன். சின்ன ரூமா தான் இது, என்ன பண்றது? இங்கே போட்டு அடிச்சு வச்சுட்டேன். வந்த விலைக்கு வித்துலான்னு பார்த்தா எவனும் வாங்க மாட்டேங்கிறான். உனக்கு வேணும்னா சொல்லு சாமி, கம்மி விலைக்கே வித்துறேன். அதெல்லாம் இருக்கட்டுமா, சீதா எங்க? ஏன் இப்படி அவசரப்படுற? உன் சீதா தானே, இரு கூப்பிடுறேன். சீதா கண்ணே, சீதா கண்ணே, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு, வா வா வா. பழைய சுனாமி சுந்தரம் இல்ல, மாறிட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். வந்துடுற வாடா. எனக்கு புரியுது, அப்பா மேல இருந்த கோபம் இன்னும் அடங்கல. ஒத்துக்கிறேடா, ஒத்துக்கிறேன். நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. என்னை மன்னிச்சிரு. நான் வரல, நான் உங்களை பார்க்கல. நீங்களும் என்ன பார்க்கல நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து கிளம்புங்க. என்ன சீதா கண்ணே, இத பாரு, உனக்கும் அப்பாக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் கண்ணே. அவர் மன்னிப்பு கேட்டார்ல, சரி மன்னிச்சுட்டேன்னு போட வேண்டியதானே. இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நான் இங்க இருந்து வேணா போறேன். என்ன இவர் கூட போக சொல்லாதீங்க. நீங்க பொறுப்பிடுங்க. உங்க பொண்ணு செத்து போயிட்டுதான் நினைச்சு தலையை முழுகிடுங்க. என்ன பண்ண போறவட்டியா இருக்க போறவா துக்கம் விசாரிப்பா, அவளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கணும். நான் இங்க நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு இருக்கேன். புரியாம பேசிட்டு இருக்கடி சீதா, ஊரே ஒண்ணு தூத்தின்னு இருக்கு. நீ மூணு பசங்களோட ஓடி போயிட்டதாக, அதெல்லாம் தப்பு. அந்த பசங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, ப்ரூவ் பண்றதுக்காவது வாடி பழனிக்கு. நம்ம மாத்திரம் வந்துரு. நான் பழனிக்கு வரல, அங்க வந்தா உங்க மாப்பிள்ள அவர் அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்க வேண்டியது வரும். வீணா ஏதாவது பிரச்சனையை பண்ணுவா, நான் வரல. சீதா மாப்பிள்ள பழனி இல்ல, இல்ல இந்தூர்ல இருக்கார். என்ன, சென்னையில இருக்காரா? ஆமா, சித்தப்பா பொண்ணு வைதிக கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருந்தேன், அங்க நான் மாப்பிளை பார்த்தேன். ஆமாண்டி, நீ ஆத்துக்கு துறி, நீ ஆத்துக்கு வந்தா நான் போய் மாப்பிளை பார்த்து அவர் காலில் விழுந்தாலும் மனச மாத்தி அவளுக்கு சம்பந்தம் பேசிட்டு இருக்கோம்.
சம்பந்த பேச வருவா? எங்க உங்க மூத்த பொண்ண காணோ எங்க போயிருக்கான்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அப்பா நான் வாழ விட்டேன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்வேளா? யோ அப்படி ஏதாவது கேட்டா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் டி. மாப்பிள்ள டூர்ல போயிருக்கார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு எதையா சொல்லி சமாளிக்கிறேன். உனக்கு என்னன்னு எதை பத்தி? வா அதுக்கு. அப்போ நீங்க என் மேல இருக்கிற பாசத்தால கூப்பிடல, நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சு கூப்பிடல, கீதா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கூப்பிடுறா? அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிடுங்க. உங்க மனசை கல்லாக்கிண்டா அப்படி சொல்லிடுங்க. என்னடி பேசிட்டு இருக்க? என்னால எப்படி சொல்ல முடியும்? எப்படி நீ எங்க அம்மா உட செல்ல பேத்தி நான் தவறி போய் எப்படி சொன்னா கூட எங்க அம்மா என்ன மன்னிக்க மாட்டான். நான் சொல்ல மாட்டேன், பைத்தி மாதிரி பேசிருக்காது. பேசா வா என்னோட. இது பாருங்க, இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தா நான் இங்கேயும் இருக்க மாட்டேன், வேற எங்கேயாவது ஓடி போயிடுவேன். லூஸ் மாதிரி பேசாத, வாடி கிழவியோட பாசம் இரும்பு சங்கிலி மாதிரி சாமி. நீ போ சாமி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. பாத்துப்பியா? நீ போ சாமி, கவலைப்படாம போ. பத்திரமா பாத்துப்பியா? கண்டிப்பா பாத்துக்கிறேன். நீ போ. அவரை அனுப்பிட்டியா? அனுப்பிட்ட. என்ன சொல்லி அனுப்புன? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க கைய கால ஒடிச்சிருவேன் சொல்லி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க இந்த பெருச. சொந்த ஊர் பழனி தானே? அப்படி வா. நினைச்ச இந்த பஞ்சாமிரத கடையில வேலை செய்யற பெருசு மாதிரி இருக்க. ரூமுக்குள்ளலாம் நீ போக கூடாது. ஐயோ, என் பொண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து வைக்கணும், வழியை விடு. பொண்ணா? எந்த பொண்ணு? என் பொண்ணியா சீதா? ஐயோ ராமா 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 ராமா, அந்த கண்டாய் பிடிச்ச பேரை கேட்டா எனக்கே அருவருப்பா இருக்கு. தபார் அந்த பேர் சத்தம் போட்டு சொல்லி அவங்க காதுல விழுந்தது அம்மா அவன் பையனும் ஜனம் வழியா கூச்சி தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்கய்யா. தயவுசெய்து நீ போயிடு. ஒன்னையும் உன் பொண்ணையும் சேர்க்க கூடாது. எங்க முதலாளி ஆர்டர் போட்டிருக்காங்க. நீ வேலைக்காரன் தானா? அதான் இந்த பேசி பேசுறேன். இரு, நீ மட்டும் பெரிய அம்பானியா, கோடி கண்ண காட்டான்னு பாரு. சும்மா நிறுத்தியா? போகடா போகடா சொல்லிட்டேன். அத உள்ள இருக்க சம்பந்தியமா மாப்பிள்ளையும் சொல்லட்டும், அப்புறம் நான் போறேன். ஓ, உள்ள இருக்க வந்து சொன்ன போயிடுவியா? ஆமா, வந்து சொல்லுவாங்க. இரு. நினைச்சையா? நினைச்சேன். உன் ஸ்பீட பார்த்தா தெரியுது ஆர்வ போலர். இரியார வந்துரு கூப்பிடுறேன். அதுக்குள்ள உள்ள வர கூட அங்கேயே அங்கேயே சொன்ன கேரு. அம்மா, வெளிய ஒரு பூகம்பமே நடக்குதுமா. நம்ம குருவோட வாழ்க்கைய வாழா வெட்டி அக்காலே அந்த சதிகாரி சீதாவோட அப்பன் சுந்தரம் வந்திருக்காமா.
அவன் மட்டும் வரல, கூட அந்த மூணு பேர் சீதா மேட்ரோட வேன்ல கீழே ரெடியா வெயிட்டிங்ல இருக்காங்க. எதுக்கு? வேற எதுக்கு? நம்ம குருவை கடத்திக்கிட்டு போய் ரீகனெக்ஷன் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டாங்கம்மா. நான் போய் பேசுறேன். குரு 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 நீங்க வேணாம் குரு, ஏற்கனவே நீங்க இலகன மனசு தாய் உள்ளம் படைச்சவர், உங்களை பார்த்தோம்னு இருந்தாலும் அப்படியே கை பிடிச்சு கெஞ்சுவான், மிஞ்சினா காலை உழுந்து கெஞ்சுவான் கதருவான். நீங்க உடனே இலகன மனசு இறங்கி ஒத்துப்பீங்க, அப்புறம் கொண்டு போய் சீதா மீட் பண்ண வைப்பான். அவ இருக்காளே அவர் கல்லூரி மங்கி காந்தக கண்ணி, அப்படியே கண்ணிலேயே சுண்டி உங்களை இழுத்துருவா. மிஸ் ஆனீங்க வச்சுக்கோங்களேன், கண்ணில ஓரமா நீலி கண்ணீர் வடிப்பா, அதுல உங்களை காலி பண்ண பாப்பா, அதுலயும் நீங்க சீக்கிரமா கடைசியா ஒரு ஐட்டம் வச்சிருக்கா. அழகான அந்த செவ்விதழில இப்படி சிரிப்பு சிரிப்பா நீங்க காலி, அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் அம்போன்னு ஆயிடுமா. குருக்கு நல்லபடியா ரெண்டாம் கல்யாணம் நல்ல இடமா பார்த்து பண்ணலாம் நினைச்சுமே அதெல்லாம் வீணா போயிடுமா. நீங்க வந்து பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். குரு வேணாமா? குரு வேணாமா? நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா. மாப்பிளைக்கு எப்படி இருக்கு? உடம்பு தேவையா? சமந்தியம்மா, அவருக்கு வைத்தியம் பாக்குறதுக்கா மெட்ராஸ் வரைக்கும் கூட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு தகவல் சொல்லப்படாதா? நாங்க இங்க இருக்கிறதா? உங்களுக்கு யார் சொன்னா? மாப்பிளை நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பாத்தேம்மா, எங்க இருக்காரு ஏது இருக்காரு விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, உங்க கால பிடிச்சு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மாப்பிள்ளை சீட்டை அவட சேர்த்து வச்சுக்கோ. என் பொண்ணு ரொம்ப நல்ல வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கா, அவங்க எந்த தப்பு இல்லம்மா. என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், ஒரு வார்த்தை பதில் பேச மாட்டேங்கிறேன். ஒரு வார்த்தை தானே பேசணும், தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம போயிடுங்க. தொந்தரவு பண்ணாமையா? அம்மா என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு பதவி நான் வந்திருக்கேன், நான் பேசுறது உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? காத்துக்கு வந்து பொண்ணை கட்டு கல்யாணம் எல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு இனிஷியேட் எடுத்துறது யாரு? நீங்க பத்தே நேரம் உள்ள வாழை வெட்டி ஆக்கிவிட்டு இப்படி பேசுறது உங்களுக்கு எப்படி துணிச்சல் வருது? நான் இங்க இருந்து போக மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்க பதில் சொல்லதான் நான் போவேன். பதில் சொல்லிதான் ஆகணுமா? பழனி, இந்த ஆள கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளு. பொண்ணை பத்த விட்டா என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிருக்கு. என் மாப்பிளை பாக்குறதுக்கு எல்லா ரைட்டும் இருக்கு, தடுத்தே கை ஒடிச்சு போவேன், போலீஸ் போவேன், கோர்ட்டு போவேன். ஜாக்கிரத, யார் தடுக்கிறீங்கன்னு பாத்துறேன், மாப்பிளை பார்த்துதான் தெரிவேன். மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள எப்படி இருக்க? மாப்பிள மாப்பிள சீதா இந்த ஊர்லதான் இருக்கா? நீங்க ஈனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, சீதா வச்சுன்னு உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு விடுறேன். சீதா உங்களோட சேர்த்துட்டான வச்சுங்க மாப்பிள, உங்களுக்கு சீக்கிரம் பூர்ண குணமாயிடும். வெளியே போட.